கிரிக்டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ரொம்ப ஒரு க்ரூசியலான ஒரு கேம் சொல்லணும். இந்த கேமை மட்டும் இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அரை இறுதியில் ஒரு கால் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக அங்கே தான் பிரச்சனை. இது வரைக்கும் சேஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இந்த கிரவுண்ட் ஒரு டிபிக்கலான ஒரு கிரவுண்ட் அப்படின்னு சொல்லணும். இந்த கிரவுண்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அதை தாண்டி சச்சின் டெண்டுல்கரிய பங்களாதேஷை புகுந்து பேசியிருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க, அந்த டீமுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் வந்திருக்கு. அதெல்லாம் என்ன பிரச்சனை, ட்விட்டரில் என்ன சண்டை போயிட்டுருக்கு, அதை தாண்டி பங்களாதேஷை வின் பண்ண முடியுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப க்ரூசியலான ஒரு கேமுங்க. இந்த கேமை வின் பண்ணிட்டா அரை இறுதியில் ஒரு கால் எடுத்து வச்சுக்கலாம். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். 9 கேமில் 4 வின் பண்ண மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற 5 கேம் பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து கூடையும் அதை தாண்டி இங்கிலாந்து கூடையும் மிக முக்கியமான கேம் இருக்குது. இந்த ரெண்டு டீம் தான் பவர்ஃபுல்னு சொல்லணும். அதை தாண்டி ஸ்ரீலங்கா கூட எப்படியோ அடிச்சு பிடிச்சி வின் பண்ணிடலாம். மீதி ரெண்டுமே நெதர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாதாரண ஒரு டீம்ஸ் தான் இருக்காங்க. ஸோ எனிவே ஒரு 7 கேமாவது அட்லீஸ்ட் வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த ஒரு மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். அண்ட் பங்களாதேஷும் ஒரு வகையில் நம்மளுடைய பரம எதிரி தான். ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர சீன் போட்டிருக்காங்க. இந்தியா கிட்ட வாய் விட்டு மாட்டியிருக்காங்க. இப்போ நாகினி டான்ஸ் எல்லாம் ஆடி வந்துட்டு ஸ்ரீலங்கா கிட்ட மாட்டியிருக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்கிறதுனால பங்களாதேஷை வின் பண்ணாலே ஒரு தனி சுகம் தான். அந்த அணியில் சாகிப் இலாசன் மட்டும்தாங்க ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காரு. மற்ற எல்லாருமே கொஞ்சம் ஓவரா சீன் போடக்கூடிய ஒரு ஆள்கள் தான். ஸோ இந்த டீமுக்கு எதிராக என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இவங்க விளையாட போகிற இந்த ஒரு கிரவுண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும். பூனே கிரவுண்டை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டாச்சு. இது எந்த மாதிரியான கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேசிங்க்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இனிஷியலாக நீங்கள் பேட்டிங் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டோட்டல் போஸ்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேரம் ஆக ஆக பிச்சு வந்துட்டு ஸ்லோ ஆகுது. ஸோ செகண்ட் பேட்டிங்க்கு வந்துட்டு சாதகமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இதனுடைய தகவல் எல்லாமே சொல்லியிருக்கு. இங்கே தாங்க மிகப்பெரிய பிரச்சனையே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க விளாண்ட லாஸ்ட் 3 கேம்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா கூடவும் சேஸ் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்கானிஸ்தான் கூடையும் சேஸ் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி பாகிஸ்தான் கூடையும் வந்துட்டு சேஸ் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தடவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது தானாக அமையாது, டாஸில் விழுகிற ஒரு விஷயம் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடச்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே ஒரு 250-300 இந்த மாதிரி ஒரு டோட்டல் போட்டாவே ஈஸியாக வந்துட்டு பங்களாதேஷை சுருட்டிடலாம். பிகாஸ் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் சாதகமா இருக்காது. இன் கேஸ் 3 மேட்ச் இது வரைக்கும் சேஸ் தான் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடல. இந்த தடவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அண்ட் பங்களாதேஷ்க்கு சாதகமாக போறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு. பங்களாதேஷ் கேம் அப்படின்னாலே ரொம்ப க்ரூசியலான ஒரு கேம்னு சொன்னோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் கூட மேக்ஸிமம் வின் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்டோம்னா நிறைய தடவை லூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய தடவை ட்ரோலும் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ எந்த ஒரு மேட்ச்னு கேட்குறீங்களா, இப்போ கிடையாது. அப்படியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா 2007 ஒரு நடந்த மேட்ச்சில், ஸோ இதே வேர்ல்ட் கப் மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் கூட படு உத வாம்பாங்க இந்தியன் டீம். அந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து தான் உத வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சில் ஸ்கோர் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் 190+ அந்த மாதிரி தான் அடிச்சிருப்பாங்க 50 ஓவர் ஃபார்மெட்டில். சௌரவ் கங்குலி அவர் வந்துட்டு நல்லா ஆடியிருப்பார். இந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு நம்மளுடைய சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் நினைச்சாலே எனக்கு ஒரு கேம் தான் ஞாபகம் வருது, மறக்க முடியாத ஒரு கேம்னு சொல்லணும். ஸோ அந்த கேமை வந்துட்டு நாங்கள் தோக்கக்கூடாது, கம்பல்சரி வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவங்க கூட வந்துட்டு கொஞ்சம் கேவலமாக தோத்துட்டோம். ஸோ டீமுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நிறைய பால் சாப்பிட்டாரு. சௌரவ் கங்குலி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 120 பால் பிடிச்சி 66 கிட்டத்தட்ட டெஸ்ட் மாதிரி ஆடிருப்பார். ஆனால் ஒன் டே ஃபார்மெட்டில் ஆடிட்டு இருக்காருங்கிற மறந்துடுவார். சச்சின் டெண்டுல்கரும் 7 ரன் அவுட் ஆயிடுவார். அண்ட் மகேந்திர சிங் தோனி அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா T20 கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி இதை ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சொற்ப ரன்கள் டக் அவுட்லேயே ஆகிட்டு போயிடுவார். அதை தொடர்ந்து வேறு யாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபார்மெட்டில் நல்லாவே ஆடி இருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்தியன் டீம் பார்த்தோம் அப்படின்னா லோவஸ்ட் டோட்டல் போட்டிருப்பாங்க 190 அப்படிங்கிற மாதிரி. செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் ஆடிட்டு இருக்க நம்ம சாகிப் இலாசன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் இந்த டீமில் அப்போ இருந்துருந்துட்டுருக்காரு. அதை தொடர்ந்து வந்துட்டு முஸ்தபிகுர் ரஹீம் இருந்திருக்காரு. ஸோ இவங்க அது மட்டும் இல்லாமல் இக்பால் அவர் வந்துட்டு இருந்தாருன்னு சொன்னோம், தமீம் இக்பாலும் இந்த டீமில் இருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே தான் சேஸ் பண்ணி 192 ஈஸியாக வந்துட்டு வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் ஓவர் சீன் போடுவாங்க. ஸோ அதனால இந்த ஒரு போட்டி மறக்க முடியாது. பங்களாதேஷ் அப்படின்னு சொன்னால் கூட அந்த டைமில் நாங்கள் பவர்ஃபுல் டீமாக தான் இருந்தோம், பங்களாதேஷ் ஈஸியாக வின் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் எங்களை வீழ்த்திட்டாங்க, அதனால சுலபமாக நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு. எஸ், இதனால தான் வந்துட்டு அவர் மாஸ்டர் பிளாஸ்டர்னு கூப்பிட்றோம். ஏகப்பட்ட மேட்சஸ் பார்த்துருக்காரு, ஏகப்பட்ட மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. ரொம்ப க்ரூசியலான மேட்ச்லாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாங்க இந்த டோர்னமெண்ட்டில். அதனால தான் வந்துட்டு அவரே சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி சேசிங் 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 தான் ஃபஸ்ட்டு 3 கேம் நடந்திருக்கு. ஸோ இந்த தடவை டாஸ் வின் பண்ணி பேட்டிங் அப்படின்னு போயிட்டால் வந்துட்டு சாதகமாக தான் அமையும். ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் எடுக்கணும், அப்போ தான் நமக்கு சாதகம். மறுபடியும் சேசிங் வந்துருச்சு அப்படின்னா இந்த கிரவுண்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான்
அறிஞர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், ரொம்ப குரூசியலான ஒரு கேம்னு சொல்லணும். இதை மட்டும் வின் பண்ணிட்டா போதுப்பா, அதுக்கப்புறம் நெதர்லாந்து இருக்காங்க, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துக்கலாம். இங்கிலாந்து நியூசிலாந்து கூட வின் பண்றமோ தோக்கறமோ அது மேட்டர் கிடையாது, ஓரளவுக்கு நல்ல ரன் ரேட்ல புஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லையும் இந்தியன் டீம் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா பாயிண்ட் டேபிள் ரொம்ப ரொம்ப நெருக்கமா போயிட்டு இருக்குங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு மேல வந்துட்டு இருக்காங்க, அதை தொடர்ந்து இங்கிலாந்து மேல வந்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி ஆஸ்திரேலியா பீனிக்ஸ் பரவ மாதிரி வந்துட்டு இருக்காங்க. நாலு ஸ்பாட்ல கிட்டத்தட்ட 6-7 டீம் போட்டி போறாங்க. இப்போதைக்கு நம்ம ஆப்கானிஸ்தான் அது மட்டும் இல்லாமல் நெதர்லாந்து அண்ட் பாகிஸ்தான் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கி வச்சலாம் தான் நினைக்கிறேன். யார் மேலே போவாங்க அப்படிங்கிறதே தெரியல. நெதர்லாந்து மட்டும் கன்ஃபார்ம் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. மற்ற எல்லா டீமுக்குமே அந்த டாப் ஃபோரில் ஒரு சான்ஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படி இருக்கு நம்ம சேனலோட நினைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.